கொரோனா பெருந்தொற்றை வளர்ந்த நாடுகளை காட்டிலும் இந்தியா மிக சிறப்பான முறையில் கையாண்டது என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதாரத்தின் நீண்டகால மறுமலர்ச்சிக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஓரணியாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னையில் இந்துஸ்தான் சேம்பர் ஆப் காமர்ஸின் பவள விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்கு உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொதுத்துறை தனியார் துறை ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோவிட் மற்றும் அதன் தாக்கத்தை குறிப்பிடுகையில் இரண்டாவது அலை மறுமலர்ச்சியை மெத்தனப்படுத்தினாலும் இந்திய பொருளாதாரம் மீண்டு வந்து மீட்பு பாதையில் உறுதியாக உள்ளது என்றார். ஆராய்ச்சி வளர்ச்சிப் பணிகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதன் மூலம் புதுமையின் வளர்ச்சிக்கு ஏற்ற சரியான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுத்துறையும் தனியார் நிறுவனங்களும் கைகோர்க்க வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மணிப்பூர் மாநில ஆளுநர் இல கணேசன், அமைச்சர் KSS ஆர் ராமச்சந்திரன், அப்பல்லோ மருத்துவமனை குழும தலைவர் பிரதாப் சி ரெட்டி மற்றும் இந்துஸ்தான் சேம்பர் ஆப் காமர்ஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் சூரிய மின் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து அரவிந்தர் ஆசிரமத்தையும் வெங்கையா நாயுடு பார்வையிடுகிறார்.